ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்துஸ் டெய்லி வாக்ஸ். ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சது ஒரு வீடியோ கொடுக்குறோம். சில காரணங்கள்னால தான் நான் வீடியோ போடல. நம்ம இனிமேல் வந்து கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொல்லிமலை போயிருந்தோம். இப்போது ஒரு இதுவுமே எடுத்து ஒரு 2 weeks ஆகிடுச்சு. நான் வீடியோ போடணும்னு எடுத்தது தான், பட் ஆனால் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி வந்து கொல்லிமலை போகணும்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துருங்க. வீடியோலேயே பார்த்துக்கோங்க முடிஞ்சால் அந்த கொல்லிமலை ட்ரிப் என்னன்ட்டு. பிகாஸ் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு ட்ரிப் இது. நான் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு பிளேஸ். ஏன்னா நான் வந்து கரூர் தான். நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்துட்டு போகலை அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் பிளான் ஆக்சுவலி கொல்லிமலை போகணும் அப்படின்றது. ஸோ ரிலேட்டிவோடு போகிறதுக்கு மாதிரி ஒரு சான்ஸ் இருந்தது. சரி, அதனால் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட் பிளான் பண்ணி அடுத்த நாள் நாங்கள் வந்து கிளம்பி போகணும். ஆக்சுவலி கீழே போகும்போதே பார்த்திங்கன்னா இப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால வந்து நம்ம உடனே வந்து அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதிலே தான் இருந்தது. கீழே பார்த்திங்கன்னா நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம யார் யார் போகிறோம், எத்தனை பேர் போகிறாங்க, மொபைல் நம்பர் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த கோவிட் டைம்னால கொஞ்சம் செக்கிங் அந்த டீட்டெயில்ஸ்னால் கலெக்ட் பண்ணிட்டு தான் மேலே விட்டாங்க. ஸோ எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதுமே கொஞ்சம் மறந்துடுச்சு. ஒரு 3 to 4 minutes ஏறினதுக்கப்புறம் தான் ஓகே கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்திருந்தோம்னா கூட கொஞ்சம் கிளியராக முன்னாடி எடுத்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். நம்ம பழனி வீடியோ எடுத்திருந்தோம் இல்லையா அந்த மாதிரியான. பட் இது வந்து நம்ம சைடில் எடுக்கிறனால வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ண முடியல. நான் அங்கங்கே எடுத்திருக்கேன், நான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இது வந்து ஆக்சுவலி இப்போ வந்து பாதி பெண்டு ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாச்சியம்மன் டெம்பிள்னு சொல்லி ஒரு கோயில் ஒன்றுங்க. இது வந்து வர்றவங்க எல்லாருமே ஆனால் இந்த ஸ்பாட்டில் வந்து இறங்கி நிற்கிறாங்க, சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு அப்படி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தது. பட் வந்து டெம்பிள் வந்து க்ளோஸ்டு கோவிட் டைம்னால. முன்னாடி கேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சைடில் வந்து ஒரு வே இருந்தது இறங்கி கீழே இறங்கி வர மாதிரி. அதில் தான் வந்து நீங்கள் இறங்கி வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்துவாங்க, கூட யாராவது இருக்கிற மாதிரி இருந்தால் அது மாதிரி சேஃபாக பார்த்துக்கோங்க. அப்படி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு சைட்லேயே வந்து அருவி மாதிரி போயிட்டு இருக்குது. தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. அவ்வளோ தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா ப்யூர் தண்ணி, மழை தண்ணி இல்லையா, அதனால் வந்து நல்ல ஒரு சுத்தமாக ப்யூரிஃபையாக இருந்தது. பார்க்கவும் முடிஞ்சது, டேஸ்ட் பண்ணி பார்த்தா தண்ணி நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. நல்லா கோயிலுக்கு வந்தோம்னா அந்த டெம்பிளில் கால் கழுவிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம், பட் வந்து வெளியிலேருந்து கும்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெல் இருந்தது, அதை அடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஏறியாச்சு. ஏன்னா வந்து பூஜை எதுவுமே இல்லை, சாமி ஐயர் கோயிலில் யாருமே இல்லை. பார்த்திங்கன்னா அங்கங்கே அங்கே வெளிலன்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வரவங்க இன்னும் மட்டும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இங்கே வாங்க. கீழே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நிறைய பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம்லாம் போய் குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க, அவ்வளோ இதாக இருந்தது. இப்போ இது வந்து என்ட்ரன்ஸு, இது க்ளோஸ்டு. சைடில் ஒரு கேட் தெரியுது பார்த்திங்களா, அதில் சைடில் ஒரு வே இருக்குது. அந்த வேயில் தான் வந்து நாங்கள் இறங்கி போயிட்டு வந்தோம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டெம்பிளுக்கு போயிட்டு அதுவும் அந்த குட்டி அருவி பகுதியில் அந்த தண்ணியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி அது. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எகெயின் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஃபாரஸ்ட் தான், வேறு எதுவுமே நம்ம பார்க்குறதுக்கோ எங்கேயும் நிறுத்துறதுக்கோ கீழே வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா பெண்டு ஏறிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 75 bends இருந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒவ்வொரு பெண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 bends எல்லாம் நம்ம ஏறும்போது கொஞ்சம் நார்மலாக அப்படி தான் போயிட்டு இருந்தது. மேலே போக போக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான அந்த பெண்டு ஏறுறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தது. நிறையா பார்த்திங்கன்னா நான் கூட ஃபுல்லாக மழை இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கேயும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங்லாம் இருந்தது, நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. நிறையா வந்து மிளகு, அந்த மிளகு இருக்க செடி வந்து நம்ம நிறையா பார்க்க முடிஞ்சது. இந்த மரத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நீல நீளமாக இருக்க வந்து அந்த லீஃபு, அந்த ஆலமர லீஃப் மாதிரி இருக்கிறது எல்லாமே மிளகு. இது நம்ம வந்து சரி ஃபஸ்ட்டு மேலே போயிட்டோம். போனதுக்கப்புறம் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசித்தோம், எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி இது வந்து நான் மேலே வந்ததுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பாதிக்கு மேலே நடுவில் எடுக்கல, அங்கங்கே பிக்சர்ஸ் மட்டும் எடுத்தோன்னா அதை வேணால் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து டோட்டலாக ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்ன என்ன ஸ்பாட் இருக்குது, நம்ம இதை பார்க்கணும், இல்லை இதுக்கு மேலே பிளேசஸ் இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரிஸாக நல்லா நீட்டாக இருக்குது. ஆனால் சுற்றி பார்க்கணும், நம்ம வந்து ஒரு நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே அதிகமாக எதுவுமே இல்லை. வெறும் வந்து இந்த மாதிரி மரம், இந்த மாதிரி வந்துட்டு பிளான்ட், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு சடன் ஸ்டேஜ் நாங்கள் போனதுக்கப்புறம் எங்கே போகிறது, என்னென்ன ஸ்பாட் இருக்குதுன்னு தெரியல. நிறையா ஃபால்ஸ் இது போட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து கார்டன்ஸ் இது போட்டிருந்தாங்க, பார்க் போட்டிருந்தாங்க. ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கங்கே அங்கங்கே இருக்கவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு தான் போனோம். அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்துட்டு எங்கே இருக்குது, என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் கேட்டுகிட்டே தான் போனோம். ஸோ எனக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ பண்ணுற ஐடியாவே இல்லை. ரிட்டர்ன் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு 2 days பிஃபோர் வந்து கேட்டாங்க, நான் கொல்லிமலை ட்ரிப் பிளான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சீரியஸ்லி நான் இருக்கிற வீடியோ கிளப்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டேன், நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா போங்க அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கு, ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து கொல்லிமலையில் வந்து இது வந்து பார்க்கு.
இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ட்ரானோ என்ட்ரானதுலேருந்து தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு. இதில் என்ட்ரானிங் அப்படின்னா நம்ம வந்து நடந்துக்கிட்டே இருக்கலாம் எல்லா பக்கமும், அது மட்டும்தான் நம்ம அங்கே பண்ண முடியும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் நினச்சேன் சரி நம்ம ஊட்டி இதிலெல்லாம் பார்க் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கார்டனிங் மாதிரி ரோஸ்லாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறையா எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் உள்ளே போனேன். ஓகே, பிளான்ட்ஸ் நிறையா இருக்கும், ஃப்ளவர்ஸ் செடிஸ் ஏதாவது நிறையா இருக்கும், ஏன்னா இது ஃபுல்லாக மலை பிரதேசம் இல்லையா. ஸோ நான் வந்து நினச்சேன் நிறையா இந்த இப்போ நம்ம ஊட்டி போனோன்னா ஊட்டி ரோஸ் செடிஸ் சொல்கிறோன்னா அந்த மாதிரி இங்கே வந்து ரோஸ் செடிஸ் நிறையா இருக்கும், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் செடிலாம் இருக்கும் நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ஃபுல்லாக வந்து காலியாக இருந்தது. அதுவும் கோவிட் டைம்னால டூரிஸ்ட்லாம் இப்போ தான் அலோவ் பண்ணனால அதிகமாக ஆளுங்களும் இல்லை யாருமே. ஸோ அங்கங்கே அங்கங்கே பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேலை செய்கிறாங்க, நம்ம ஊர்லலாம் 100 நாள் வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி கொல்லிமலையில் வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஸ்டா 100 நாள் வேலை வந்து இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டுறது இந்த மாதிரி ஒர்க்கும் போயிட்டு இருந்துச்சு. அதனால் அவங்க மட்டும் அவங்களோட குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க, அவங்களோட மட்டும்தான் இருந்தாங்க. டூரிஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப லெஸ் தான், ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ சுத்தமாக யாருமே இல்லை. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லேக் இருக்குது, நம்ம உள்ளே அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோன்னா ஒரு லேக் ஒன்று வருது. இதெல்லாம் அந்த காட்டுவாங்களா பேய் படத்தில், ஒரு ஊட்டியில் ஒரு பேய் கதை எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே லேக்கில் விழுந்தது அந்த மாதிரி ஏரியா மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த லேக் மட்டும்தான். ஆக்சுவலி இந்த பார்க்குக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த லேக் கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான். இந்த இந்த சுத்தமாக ஒரு வந்து வேறு எதுவுமே இல்லை. நான் வந்து ரொம்ப நான் ஏன் இந்த தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ளீஸ் நீங்கள் ஃபேமிலியாக போகணும், நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதுக்கு யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம ஏன்னா போயிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப நான் ரொம்ப நாள் பிளானிங் எனக்கு இங்கே போகணும் போகணும் அப்படிங்கிறது, ஆனால் போனதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து மரம் வந்து நிறையா இருந்தது, ரொம்ப பெரிய பெரிய மரமாக நிறையா இருந்தது. அது லேக்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் தண்ணியாக தான் இருந்தது, நல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. நான் சுற்றி சுற்றி காட்டுறேன் பாருங்களேன், யாருமே இல்லை எங்களை தவிர. சுற்றி இந்த இடத்துல இந்த லேக்குக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்து நம்ம ஊரில் சொல்லுவோம்ல இந்த எல்லையம்மன் இந்த மாதிரிலாம் சாமியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அங்கங்கே அந்த மாதிரி வந்து இங்கே ஒரு வந்து சாமி வச்சுருந்தேன், அதுக்கு பூஜையும் பண்ணுறாங்க டெய்லி. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜை நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஈவினிங் டைம்லலாம் இருந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கிற இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்குமே வந்து, ஏன்னா பகலில் வந்து இப்போ நாங்கள் போகும்போது டைம் வந்து ஒரு 11 இருக்குன்னு நினைக்கிறேன், 11 or 11:30 சம்திங் தான். பட் ஆனால் இந்த டைமுக்குமே வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா யாருமே இல்லை சுத்தமாக அந்த பக்கம். அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் நாங்கள் உள்ளே போனோம், சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு லேடி மட்டும் நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க, அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு. இந்த சைடில் வந்து ஒரு பில்டிங்கும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருந்தது, அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்டிங்கில் மட்டும்தான் ஒரு 2-3 பேர் ஜென்ஸ் இருந்தாங்க, அதுவும் அப்புறம் குழந்தைங்க குட்டிஸ் இருந்தாங்க. ஸோ வந்து மொத்தமாக யாருமே இல்லை. ஸோ இந்த இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க்குக்குள்ளே வந்தோம். இந்த கார்டன் ஏரியாவில் இருந்துட்டு நம்ம வந்து ரொம்ப லாங் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டராவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடில் நம்ம வந்து நடந்து வந்தோம் அப்படின்னா 1 கிலோமீட்டரா அந்த மாதிரி ரொம்ப லாங் ஆனால் அந்த மாதிரி நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபார்மிங் நடந்துகிட்ருக்கு, அக்ரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்துட்டு அக்ரியெலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நிறையா அந்த பக்கம் மாடுலாம் கூட இருந்தது, அவ்வளோதான். இந்த இந்த சைடு இதுக்கு மேலே நாங்கள் போகவே இல்லை, அதுக்கு மேலே போயிட்டு வெறும் மரத்தை பார்த்துட்டு எப்படி வர்றது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து அந்த சைடு போகவே இல்லை சுத்தமாகவே. சும்மா இதோடையும் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் இங்கெல்லாம் உட்காந்துருந்தோம், உட்காந்துருந்து பேசிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா இதில் என்ன பார்க்குறதுன்னே தெரியல. நாங்கள் நினச்சோம் சரி மேபி அண்ணா அந்த சைட்லாம் போனோம் அப்படின்னா ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்தவங்ககிட்டலாம் கேட்டோம். அங்கே வந்தவங்க மீன்ஸ் அங்கே ஒர்க் பண்ண லேடிஸ் அவங்ககிட்டலாம் கேட்டதுக்கு அதுக்கு மேலே போனாலும் இதே மாதிரி செடி இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வேறு எதுவுமே பண்ணல. இது வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலியெல்லாம் இங்கே வந்து நம்ம இது பண்ண முடியும். இங்கே வந்து அந்த நம்ம கடைசியாக இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காட்டினேன் இல்லையா, அந்த பிளேஸில் உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தொட்டாச்சு நீங்கள் நிறையா இருந்தது. ஆக்சுவலி வந்து இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் தான் ஆகுது. ஸோ அதனால் சும்மா இது ஒரு கிளிப்பிங் எல்லாருக்குமே காட்டலாங்கிறதுக்காக இதை எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி கிளம்பி நம்ம வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஃபால்ஸ் போகலாம், ஏன்னா டைம் வந்து ஆக்சுவலி அங்கேயே 11:30 to 11:45 மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம கிளம்பி இந்த ஃபால்ஸ் போயிட்டு நம்ம அப்புறம் லஞ்ச் எடுக்க டைம் ஆகிடுன்ட்டு நாங்கள் அப்படி போனோம். நாங்கள் வந்து லஞ்ச் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா இந்த கொல்லிமலையில் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நான்வெஜ்லாம் எடுத்து கொடுத்தா சமைச்சு குக் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம அப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கவும். சில இதெல்லாம் முன்னாடியே ஆர்டர் பண்ணோம்ல, நம்ம ஆர்டர் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டுலாம் வந்தோம்னா டைம் சரியாக இருக்குங்கிறனால தான் இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் வேகமாக கிளம்பினோம். ஆக்சுவலி வந்து நான் வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பிளேசஸ் வந்து நிறைய பேர் முன்னாடி போயிட்டு வந்தவங்களாம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களே கூப்பிடுவாங்க, நான் குக் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து நாங்கள் ஃபால்ஸ் போனோம்,
அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான்வெஜ் ஷாப்ஸ்ன்னு இருந்துச்சு, ஆனால் பட் அதாவது நான்வெஜ் நம்ம ஹோட்டலில் இருந்தது, ஆனால் வந்துட்டு அவங்க கூப்பிடணும் அப்படிங்கிற அந்தளவுக்குலாம் எதுவுமே நிறைய நான் சமைச்சு தரேன் நான் சமைச்சு தரேன் அப்படிங்கிற லெவல்லாம் யாருமே பண்ணி கொடுக்கல. அவங்கவுங்க இருந்தாங்க, நம்ம போய் கேட்டால் மேபி பண்ணி தருவாங்களோ என்னவோ, சரி நாங்கள் இவரெல்லாம் இங்கே யாருமே பண்ணித்தரலையோ அப்படிங்கிற லெவலில் தான் நாங்கள் அப்புறம் கேட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். எதுவுமே நாங்கள் லஞ்ச் இது பண்ணல. நாங்கள் முன்னாடி ஆனால் போனோம், போகும்போது ஆனால் பாதி வழியில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு அந்த இதில் வந்து ரெண்டு மூணு அருவி மெயின் இருக்குது, ஆகாய கங்கை அருவின்னு சொல்லிட்டு, அதுவும் மாசிலா அருவின்னு சொல்லி அதுவும் ஒன்று இருக்குது. ஆகாய கங்கை அருவி தான் பெருசுன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்துட்டு அது அந்த டெம்பிளுக்கு போயிட்டு அந்த அருவிக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். அது வந்து க்ளோ போனால் யாரையுமே குளிக்க விடல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து மாசிலா அருவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவிக்கு நாங்கள் வேகேட் வந்தோம். கரெக்டாக அந்த அருவிக்கோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அக்ரி, நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா க்ரீனரியாக இருந்தது. ஏன்னா அருவி பக்கத்துலேயே இருந்து இவங்க வந்து இந்த மாதிரி அக்ரி பண்ணுறதுனால நல்லா வந்து நல்லா வந்து அங்கே போனாலே ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்தது. அருவி இருந்தது உள்ளே, ஆனால் பட் நம்ம இங்கே போனாலும் அந்த ஏரியாவே அவ்வளோ கூலாக இருந்தது, கிளைமேட்டே அதுக்கு தகுந்த மாதிரி மூடியாக இருந்தது. ஸோ நல்ல ஒரு என்விரான்மெண்ட் தான் அது. நீங்கள் போனீங்கன்னா நல்லா மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த இடம்லாம். ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாசிலா அருவிக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம். நான் அதோட உங்களுக்கு என்ட்ரன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம வந்து வெளியிலே உள்ளே கொண்டு போகலாம், ஆனால் உள்ளே போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ளே போனால் நிறைய வந்து கார் நிற்குது, அதனால் நீங்கள் உள்ளே போனால் ரிவர்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து வெளியிலே நிறுத்திட்டோம், வெளியிலே நிறுத்திட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் வெளியிலே நிறுத்திட்டு தான் போனோம். உள்ளே இப்போ நம்ம இங்கேருந்து நடந்தோம் அப்படின்னா ஒரு 5 to 10 minutes இந்த என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து நீங்கள் ஒரு 5 to 10 minutes வாக்கபிளில் தான் நமக்கு ஃபால்ஸ் இருந்தது. லேடிஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து இருந்துச்சு. ஜென்ஸ்லாம் வந்து அப்படி அப்படியே வந்து நம்ம வந்து டவலில் நம்ம தொடச்சிட்டு அங்கங்கேயே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டாங்க. பட் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலியாக தான் நிறைய பேர் இருந்தாங்க, கிட்ஸ் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இந்த லாக்டவுன் எல்லாமே அடைச்சிருந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ரிலீஃப் தான். இங்கே சுற்றி பார்க்க இடலைன்னா கூட வெளியில் ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போனோம், குளிக்கிறதுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து மெயினான விஷயம். சாப்பிட்றதுனா அந்த ஃபால்ஸ்க்கு வந்தீங்கன்னா இங்கேயே சாப்பிட்டுடுங்க. நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் எதுவுமே சரியாக கிடைக்கல. அங்கே அது கடைசியாக பார்த்தீங்கன்னா பரோட்டா தோசை தான் கொடுத்தாங்க, அதுவுமே அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, காஸ்ட்லியாக இருந்தது ரேட்டு. ஸோ நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பட் ஆனால் வந்து ஃபேமிலியாக நீங்கள் போகணும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் வாங்க. இவ்வளோதான் கொல்லிமலை ஆக்சுவலி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே விளையிற அந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து அவங்களே அங்கே ஓனாக வந்து சேல் பண்ணாங்க. ரீட்டைல் யாருக்குமே கொடுக்காமல் டைரெக்டாக வந்து நம்ம வந்து அங்கே வியாபாரிங்கிட்டேருந்தே வாங்குற மாதிரி இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரூட்ஸ், நல்லா ஸ்மெல்டாக இருந்தது மலையிலே விளையிறனால. பட் அங்கே வந்து பலாப்பழம் வந்து ஃபுல்லாக தான் கொடுக்குறாங்க, எதுவுமே வந்து நமக்கு வந்து பீஸ் நம்ம கட் பண்ணி கேட்டால் அது மட்டும் கொடுக்கல. மற்றபடி மலை தேன் இருந்தது, நமக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு மலையிலே விளைஞ்சு அவங்களே சேல் பண்ணுறது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக அதையுமே பாருங்கள். நான் வந்து அங்கே ஒரு அர்ஜென்ட்டில் நாங்கள் கிளம்புனாலும் அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ இவ்வளோ தான் கொல்லிமலை ட்ரிப். ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக கோவிட்ல வீட்லேயே இருந்துட்டு நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்னு நினச்சி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். பட் வந்து நீங்கள் நிறைய பைக் ரைடர்ஸ் சுற்றி பார்க்குறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம போகணும், நம்ம நிறைய சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து செட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.